ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெண்டு செவ்வாழைப்பழம் கூட ரெண்டு முட்டை சேர்த்து ரொம்பவே சிம்பிளான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு தவறாமல் வரும். நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் நான் ரெண்டு செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த செவ்வாழைப்பழமாக ரெண்டு வாழைப்பழம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த விதமான பழம் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரெண்டு வாழைப்பழம் எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து ரெண்டு முட்டை எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நான் இதில் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன். இதில் முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணணும். உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் ஏலக்காய்ப்பொடி கூட சேர்க்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணணும். இந்த முட்டையை நல்லா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் பனானாவையும் இதை நல்லா மசித்து இதோட சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணணும். பனானா வந்து மிக்சியில் போடுறத விட இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு கேக் செஞ்சோம்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் மாற்றிருக்கேன். இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். நான் ரைஸ் பிரான் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். இப்போ இது கூட கால் கப் சர்க்கரையும் கால் கப் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக நாடு சர்க்கரை சேர்த்து கூட செய்யலாம். நான் கால் கப் சர்க்கரையும் கால் கப் நாடு சர்க்கரையும் சேர்த்து செஞ்சுருக்கேன். ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா கலந்துடணும். இதில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு கப் கோதுமை மாவை எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு இது கூட கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். கொக்கோ பவுடர் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுடர் சேர்க்காமலும் செய்யலாம். இப்போ இதில் நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டோம்னா அந்த பேட்டர் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். இதில் வந்து அரைக்கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் நான் அரைக்கப் போல் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம்னா கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடும். இப்போ கேக் டின்னை வந்து ரெடி பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி அலுமினியம் கேக் டின் எடுத்திருக்கேன். நல்லா எண்ணெய் தடவிட்டு இதுக்கு மேலே கோதுமை மாவை கொஞ்சம் டஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பட்டர் ஷீட் எதுவுமே போடாமல் தான் நான் கேக் வந்து பேக் பண்ணியிருக்கேன். அதனால் கோதுமை மாவை கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து டஸ்ட் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு எடுக்கும்போது ஒட்டாமல் அழகாக வரும். எல்லா பக்கமும் படுற மாதிரி எண்ணெய் தடவிட்டு மாவு இந்த மாதிரி தூவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் அழகாக வந்துடும். இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரை வந்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது நல்லா தட்டி கொடுக்கணும். அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் அழகாக பேக் ஆகி வரும். நான் இதை வந்து ஓடிஜியில் வந்து 150 டிகிரி செல்சியஸில் வந்து 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஓவன் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் குக்கரில் வந்து ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு கூட நீங்கள் பேக் பண்ணலாம். இல்லை தூள் உப்பு போட்டுட்டு கூட நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். 35 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து கேக் ரெடி ஆயிரும். இந்த கேக்கை சைடில் நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி தட்டினீங்கன்னா கொஞ்சம் கூட கேக் டீனில் ஒட்டாமல் சூப்பராக வந்துடும். நம்ம வந்து மாவு டஸ்ட் பண்ணதுனால கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இதை ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணணும். சூடாக இருக்கும்போதே கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடையும். இந்த மாதிரி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக கட் பண்ணுறதுக்கு வரும். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் ஹெல்தியான ஒரு கேக் வந்து ரெடி ஆகிட்டு, நம்ம வந்து செவ்வாழைப்பழமும் நம்ம வந்து கோதுமை மாவும் வச்சு செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கிறதுனால சாக்லேட் கேக் மாதிரியே இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க கேக் கேட்கும்போது இந்த மாதிரி ஹெல்தியான கேக் வந்து நம்மளே ஈஸியாக வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். இந்த பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்லேயும் இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் இந்த செவ்வாழைப்பழ சாக்லேட் கேக் ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது குழந்தைங்க கூட சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க.